பல்லடம் அருகே தமிழக அரசின் உத்தரவையும் மீறி ஏராளமான தொழிலாளர்களுடன் வணிக நிறுவனம் இயங்கி வருகிறது. அரசு அதிகாரிகள் அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சிவராஜிடம் கேட்கலாம். சிவராஜ், விவரம் என்ன? தமிழகம் முழுவதும் தற்போது கொரோனா வைரசின் இரண்டாவது அலை தீவிரமாக பரவி வருகின்றது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு பல்வேறு நிறுவனங்களை மேற்கொண்டு வருகின்றது. இதனையடுத்து கடந்த நாட்களுக்கு முன்பு தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தது. திருப்பூர் மாவட்டத்திலும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் தொழிற்சாலைகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. அதன்படி தொழில் நிறுவனங்கள் பணி நிறுவனங்கள் இயங்கி வந்தன. ஆனால் திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்புகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. தினசரி நாள் ஒன்றின் பாதிப்பு 500 மேல் இருந்து வந்தது. இதனையடுத்து கடந்த சில நாட்களாக 700 மேல் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்தனர். இதனையடுத்து திருப்பூர் ஏற்றுமதி சங்கத்தினர் நேற்று முதல், அதாவது வெள்ளி மாலை முதல், தொழில் நிறுவனங்கள் பணி நிறுவனங்கள் இயங்காது எனவும், 24 தேதி வரை பணி நிறுவனங்கள் மூடப்படும் எனவும் ஏற்றுமதி சங்க தலைவர் ராஜா சண்முகம் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து தமிழக அரசு இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகளும் விதித்திருந்தது. அதனையடுத்து காலை 6 முதல் 10 வரைக்குமே கடைகள் செயல்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று தமிழக அரசு அறிவித்த ஊரடங்கு உத்தரவையும் மீறி, ஏற்றுமதி சங்கம் அறிவித்த அறிக்கையையும் மீறி பல்லடம் அருகே உள்ள சின்னக்கரையில் உள்ள ஒரு தனியார் பணி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. 100 மேற்பட்ட தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தப்பட்டு இன்று பணி நடைபெற்று வந்தது. அதில் சமூக இடைவெளி இன்றி தொழில் நிறுவனத்தில் பணியாளர்கள் பணிபுரிய வந்தனர். மேலும் சிலர் முகக்கவசம் அணியாமலும் பணிபுரிய வந்தனர். அந்த பணியில் இருந்த அவர்களின் பணிபுரிந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள் பரவியது. இதனையடுத்து தகவல் கிடைத்து கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கையை எடுத்து வரும் அரசு அதிகாரிகள் கொண்ட குழுவினர் தற்போது அந்த பணி நிறுவனத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தியிருக்கும் பொழுது எப்படி நீங்க பணியிடத்தை இயக்கலாம் என தற்போது அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது தகவலுக்கு நன்றி சிவராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.